ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இயேசு சொன்ன உவமைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களின் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது 45-46 ஆகிய வசனங்களிலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இயேசு இந்த உவமையை தன்னோடு கூட இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் சீஷர்கள் இவர்கள் எல்லாருக்கும் அவர் சொன்ன காரணம் என்னவென்றால், விளங்கி கொள்ள முடியாததை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இப்பொழுது இதை நாம் சற்று விளக்கமாய் பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று, இந்த வியாபாரி நல்ல முத்துவை தேடுகிறவனாயிருக்கிறான். தேடினால்தான் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடுகிற ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதிலே அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அந்த தேடுகின்ற பொழுது அவன் ஒரு முத்தை பார்க்கிறான். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று விலை உயர்ந்த முத்து, இன்னொன்று நல்ல முத்து என்று நாம் பார்க்கிறோம். இந்த முத்து என்றால் என்ன? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, முத்து என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்தமானதை குறிக்கிறது. பண்டிகைகளுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், முத்தை போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதையெல்லாம் முத்துக்கு ஒப்பிடப்படுறதாக நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த முத்துவை, இந்த விலை உயர்ந்த முத்துவை, இந்த நல்ல முத்துவை இந்த வியாபாரி வாங்குகிறான் என்றால், தனக்கு இருக்கின்ற சொத்து மதிப்புகளை பார்க்கிலும் அந்த விலை உயர்ந்த முத்துனுடைய மதிப்பு, அந்த நல்ல முத்துனுடைய மதிப்பு அதிகமாய் இருந்தது. முத்துனுடைய மதிப்பு அதிகமாக இருந்தது. இந்த முத்து எல்லாரும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விலை மிதிக்க முடியாதது ஒன்று, இன்னொன்று எல்லார் தேடியும் எல்லாரும் இந்த முத்துவை பார்க்க முடியாது. நகையை பார்க்கிறோம், சில ஆபரணங்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் முத்து என்பது நகைகளை விட உயர்ந்த அனுபவத்தை, உயர்ந்த பொருளாதாரத்தில் அது உயர்ந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன், எல்லாரும் வாங்க முடியாது, எல்லோரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டது தான் முத்து. பரலோகராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது, பரலோகராஜ்யத்தை எல்லாரும் பார்க்க முடியாது. அதை பார்ப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அங்கே செல்வதற்கும் அதனுடைய மதிப்பை பார்ப்பதற்கும் சில தகுதி வேண்டும். விலை உயர்ந்த முத்தை வாங்குவதற்கு சில சொத்துக்களை விற்று, சில காரியங்களை விற்று அவன் வாங்கினது போல, நாம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணக்கூடிய நாட்கள் வரும்பொழுது தான் விலை உயர்ந்த முத்துவை பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இந்த விலை உயர்ந்த முத்துவை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், அநேகர் பதில் அனுப்பியிருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. பதில் அனுப்பியவர்களுடைய பெயர்களை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம்.
சாய்க்கும் தேவனே உங்கையே நான் நம்பினே உன் கிருபையால் மகிழ்கிறேன் ஒரு நொடியும் உன்னை விடாமல் என் கண்மலை கோட்டையும் ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விலை உயர்ந்த முத்து, நல்ல முத்துவை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு நீர் பேசியிருக்கிறீரப்பா. இந்த உலகத்தில் நாங்களும் விலை உயர்ந்த பிள்ளைகளாய் வாழ, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் போய்விடாதபடி, எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழக்கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கான கேள்வி, முத்துவிற்கும் எந்த ஸ்திரீக்கும் சம்பந்தம் உள்ளது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால், நீங்கள் இப்பொழுது புதிதாய் பார்க்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், இதற்கான பதிலை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒருவேளை இந்த புதிதான வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்தால், உடனடியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.